அன்பு நண்பர்களே, வணக்கம். இது SSD இன்ஃபோடெக். நான் உங்களுக்காக BM ஜவஹர். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆதார் சர்வீஸ். இந்த ஆதார் சர்வீஸ் சம்பந்தமாக, இந்த ஆதார் சர்வீஸில் ஆதார் அப்டேஷனாக இருக்கட்டும், கரெக்ஷனாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் இணைக்கிறதாக இருக்கட்டும், இது எல்லாம் ஒரு பல்காக இருந்தது வந்து UCL சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் மூலமாக கொடுத்துருந்தாங்க. இதில் பல்வேறு விதமான நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்ட காரணத்தால் அதை நம்மளால் வந்து கண்டினியூட்டி பண்ண முடியல. முக்கியமாக CSE சென்டர் எல்லாருக்குமே இந்த ஆதார் சர்வீஸ் வந்து அதுக்கான எக்ஸாம் எழுதும்பொழுது ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த ஆதார் எக்ஸாம் எழுதி அந்த சர்டிஃபிகேட் இருக்கும்பொழுது அந்த UCL ஐடி அப்படிங்கிறத கொடுத்து, அந்த UCL ஐடி மூலயமாக நீங்கள் கரெக்ஷனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் இந்த டேட்டா பர்த் கரெக்ஷன், எல்லா விதமான கரெக்ஷனையும் நாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் முன்னாடி இருந்துச்சு. அது வாஸ்தவம். அதை வந்து நானும் கூட அதை வந்து தொடர்ந்து செய்தோம். நம்மளுடைய SSD இன்ஃபோடெக் மூலயமாக நம்ம வந்து செய்தோம். அதோடு இல்லாமல் நமக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆஃபர் அந்த நேரத்தில் சிறப்பாகவே கிடைச்சது அந்த CSEக்கு. அப்போ இந்த CSEயும் ஆதாருடைய அத்தரேஸ்டு அந்த UIDAI அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனமும் ஒரு டையப் வச்சுருந்தாங்க. இது ரெண்டுமே கவர்மெண்ட் தான். CSE அப்படிங்கிறதும் கவர்மெண்ட் தான். அப்போ இவங்களும் CSEயுடைய அட்மினும் ஆதாருடைய அட்மினும் ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷனில், நல்ல ஒரு அக்ரிமெண்ட்டில் அந்த ஒரு டையப் வச்சுருந்தாங்க. அந்த டையப்புடைய காரணத்தால் நமக்கு CSE மூலமாக அதை கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நிறைய பேருக்கு பிஸ்னஸ், அந்த அதாவது அந்த நேரத்தில் வந்து CSE வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது அப்படிங்கிறது இந்த ஆதாரால். என்றைக்குமே சார், எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் என்ன பப்ளிக் வாண்டட் பண்ணுறாங்களோ அந்த சர்வீஸை கொடுக்கும்பொழுது தான் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் ரன்னாகும். பப்ளிக்கு விருப்பம் இல்லாதது அல்லது அவங்களுக்கு அது தேவையில்லை, விருப்பம் இருக்கு இல்லைங்கிறது அடுத்த விஷயம். தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து கம்பல் பண்ணி அவங்கள்ட்ட இது எப்படி அது அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்களுக்கு அது தேவையாக ஃபியூச்சரில் இருந்தாலும் கூட அதை அவங்க விரும்புறதில்லை. எனக்கு இன்னைக்கு இது வேணும்ப்பா, இது ஒன்றால் முடியுமா முடியாதா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இது வந்து பிராக்டிக்கல், யதார்த்தமான உண்மை. ஆனால் CSE நிறுவனத்திலிருந்து என்ன ஆயிடுச்சு, என்ன கம்பல்சரி என்ன தேவையோ அதை விட்டுட்டு எதிர்காலத்துக்கு தேவை, ஆனால் இப்போதைக்கு அவங்க அது சம்பந்தமாக இன்ட்ரெஸ்டும் இல்லை, விருப்பமும் இல்லை, எந்த ஒரு விவரங்களும் அவங்களுக்கு தெரியாது. அந்த சர்வீஸை கொண்டு போய் நீங்கள் இதை கொண்டு போய் பப்ளிக்கிட்ட செய்யுங்க, இதை செஞ்சாதான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு ப்ரெஷரைஸில் பல பேர் என்ன ஆயிடுச்சுன்னா, வெறும் ஆதார் சர்வீஸை மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இந்த சர்வீஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபால்ட் வந்துச்சு. இதுக்கு இடையில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில், எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியல, ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இந்த UCL சர்வீஸ் மூலமாக ஒரு தவறு நடந்துடுச்சு. அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு VLE செய்த ஒரு தவறு அந்த ஸ்டேட்டில் என்ன செய்துட்டார், அந்த ஊரில் இருந்த எல்லாருக்கும் ஒரே டேட்டா பர்த்தை போட்டு விட்டான். அந்த VLE அவன் செய்த தவறு, அப்போ அந்த ஒரே ஒரு ஐடியை அவனை கூப்பிட்டு வான் பண்ணி டெர்மினேட் பண்ணி என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். ஆனால் CSEயும் ஆதார் அத்தரைஸ்டு ஆஃப் இந்தியாவும் என்ன செஞ்சிட்டாங்க, இப்போ உங்களால் தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆதார் சைட்லேருந்து சொல்ல, அப்போ CSE சைட்லேருந்து என்ன செஞ்சுருக்கலாம், கரெக்டாக அந்த பர்சனை மட்டும் இவங்க வந்து எலிமினேட் பண்ணிருக்கலாம், அவன் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கலாம், அதையெல்லாம் விட்டுட்டு டோட்டலாக யாரெல்லாம் இந்த ஆதார் சர்வீஸ் பண்ணமோ எல்லாருக்கும் ஐடியா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த ஆதார் எக்ஸாம் எழுதி
அந்த எக்ஸாம் எழுதி அந்த சர்டிஃபிகேட் வச்சிருந்தும் எந்த ஒரு யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு. அப்போ அந்த ஐடிங்கிறது டோட்டல் க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்தபடியாக இந்த ஆதார் சர்வீஸும் நமக்கு தராமல் போயிட்டாங்க. இது வந்து கடந்த கால ஹிஸ்ட்ரி, இந்த ஆதாரில் இருந்த இது மாதிரியான சிக்கல்கள் எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது. இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா, இப்போ ரீசன்ட் டேஸாக பார்க்கும்பொழுது நம்ம கூட ஒரு பதிவுகள் கொடுத்துருந்தோம், மீண்டும் ஆதார் சர்வீஸ் ஐடி வருதா அப்படிங்கிற மாதிரி கூட நாம் வந்து ஒரு பதிவை கொடுத்துருந்தோம் நம்மளுடைய சேனல் மூலியமாகவே. மீண்டும் ஆதார் சேவை மையம் உண்டா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அப்போ இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, சில ரீசன்ட் டேஸாக நம்ம வந்து சொல்கிறாங்க இது மாதிரி ஆதார் சென்டர் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இது சம்மந்தமாக 27 April 2024 ஆதார் சேவை மையம் வாங்கலாமா அப்படின்னு கூட இந்த ஹெட்டிங்கில் நாம் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பார்த்த பல நண்பர்கள் அதில் நம்ம சில விஷயங்களை கிளியர் சொல்லியிருந்தாலும், இது சம்மந்தமாக திரும்ப திரும்ப நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய என்குயரிஸ் நண்பர்கள் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு தொடர்ந்து கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்தில் நாம் இருக்கும். அதுக்காக தான் இந்த பதிவே. ஏன்னா பல பேரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, சார் இதுமாரி செய்யலாமா, இதுமாரி என்ன வந்து கேட்குறாங்க, இவ்வளோ அமௌண்ட் கட்டுங்கிறாங்க, இப்போ இந்த அமௌண்ட் கட்டினா நமக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி. தயவு செய்து எந்த ஒரு நபரையும் முழுமையாக நம்பி பணம் கட்ட வேண்டாம். ஏனால் எங்களுக்கு தெரிந்த விவரங்கள் படி இந்த ஆதார் சேவை, ஆதார் சர்வீஸ் சென்டர் திரும்ப சிஎஸ்சிக்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த யூசிஎல் அதை வந்து கரெக்ஷன் பண்ணக்கூடியது, திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் தயவு செய்து அந்த யூசிஎல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து ஒருவரும் பணம் கட்ட வேண்டாம். இப்போ சில பேர் வந்து வாங்குறதா சொல்கிறாங்களே சார், என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒருத்தவங்க கூப்பிட்டு கேட்டாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, நமக்கு தெரிந்தவர்கள் கூட வாங்கியிருக்காங்க, நம்மளுடைய வியூவர்ஸ் அவங்க கூட நம்மளை வந்து கூப்பிட்டு கூட சொன்னாங்க, சார் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த சைல்டு என்ரோல்மெண்ட் வாங்கியிருக்காங்க. யூசிஎல் கிடையாது, பெரியவங்களுக்கு கிடையாது, சைல்டு என்ரோல்மெண்ட் ப்ளஸ் ஃபோன் நம்பர் மாத்துறது, இது ரெண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் வாங்கினாங்க அப்படிங்கிறது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது வேற ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஐடியை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வேற ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஐடியை இவங்களுக்கு கொடுத்து, இவங்களுடைய டைரக்டாக பேனரோ, இவங்களுடைய சென்டருடைய பெயரோ, உங்களுடைய சென்டருடைய பெயர் எதுவுமே போட முடியாது. உங்களுடைய பெயரை போட முடியாது, உங்களுடைய சென்டர் பெயர் போட முடியாது. அந்த எந்த கேட்டகரி கீழே வருதோ அந்த கேட்டகரியுடைய பெயர் மட்டும்தான் போட முடியும். அது வந்து ஒரு ஸ்டேட் போர்டுடைய அண்டர்டேக்கிங்கில் வருது. ஆக்சுவலாக அது வந்து கொடுக்கறது அந்த கேட்டகரிக்கு. அதை சிலர் வேறு முறையில் ஐடி வாங்குகிறாங்க. அப்படி வாங்கக்கூடிய ஐடி ஒர்க் ஆகுதா? கண்டிப்பாக ஒர்க் ஆகுது, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன ஐடி? சைல்டு என்ரோல்மெண்ட் மட்டும்தான், யூசிஎல் இல்லை. அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு ஒரு கரெக்ஷன் பண்ணலாமா, டேட் ஆஃப் பர்த் மாத்திரம், நேமில் எதுன்னு கரெக்ஷன் பண்ணலாமா, அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணலாமானா? கண்டிப்பாக அதில் வந்து முடியாது. எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி இந்த சர்வீஸ் எல்லாமே இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் டேக் ஓவர் பண்ணியாச்சு, போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு சில குறிப்பிட்ட வங்கிகளில், பேங்க்கில் கொடுத்துருக்காங்க. அங்கே மட்டும்தான் இதை ஒர்க் பண்ண முடியும். அதனால் தயவு செய்து யாராவது உங்களுக்கு யூசிஎல் ஐடி வாங்கித்தரேன், சிஎஸ்சிலே வாங்கித்தரேன், நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு நினைத்து அவங்களுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் போய் எழுதி வந்து நான் அதை பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு சர்டிஃபிகேட் வந்துடுச்சு, எப்படி நான் ஐடி வாங்கிறது, யாரை பிடிச்சி ஐடி வாங்கிறது அப்படிங்கிற வகையில்
உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்களுக்கு கிடைத்த தகவல் படி அது வந்து மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. மேபி வரலாம், அது ஃபியூச்சரில், இன்னைய தேதிப்படி இல்லை. ஃபியூச்சரில் என்ன வருதுன்னு தெரியல. ஏதேனும் ஒரு ரூல் வந்து போட்டு புதுசாக போட்டு திரும்ப வந்து ஆக்டிவ் பண்ணி கூட தரலாம். ஆனால் இன்னைய தேதிப்படி கண்டிப்பாக இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து யாரை நம்பியும் பெரிய அளவில் பணம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இதுக்கு இன்றைக்கி ஒரு கும்பல் கிளம்பி நான் உங்களுக்கு இதை வாங்கித்தரேன் அதை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டுருக்காங்க. சில பேருக்கு ஐடி கூட வந்திருக்கு, எனக்கும் தெரியும். ஆனால் வந்து என்ன பிரயோஜனம்? வெறும் சைல்டு என்ரோல்மெண்ட். நீங்கள் போய் கேம்ப் போடுங்க அப்படிங்கிறாங்க. எங்கே போய் கேம்ப் போடுறது? ஆல்ரெடி இவங்களுக்கு சைல்டு என்ரோல்மெண்ட் அப்படிங்கும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எடுத்திருப்பாங்க. புதிதாக நம்ம ஒரு கேம்ப் போடும்போதோ அங்கே நம்ம பெரிய அளவில் ஒரு விளம்பரங்களை வைக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ எந்த வகையில் அது நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது, ஒரு பெரிய தொகை உங்களுடைய தொகை போய் லாக் ஆகிவிடும். எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டும், கவனம் தேவை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.